ஹாய் நண்பர்களே வணக்கம் வெல்கம் டு பஸ்மை வீடு டெரஸ் கார்டனிங் அடடா என்னடா அது பழைய சோரை வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தானே பார்க்குறீங்க இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த பழைய சாதம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல ஸோ இதோட தண்ணியை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் அவரக்காய் செடியில் வந்து பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அறுவடையே பண்ண விடாத அளவு பூச்சி வந்து ஜாஸ்தி இருக்கும் ஏஃபிட்ஸ் அட்டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ அதுக்கு வந்து இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஆர்கானிக் பூச்சி வெரைட்டின்னு சொல்லலாம் ஸோ இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்களே வந்து அந்த மிராக்லஸ் ரிசல்ட்டை வந்து பார்க்கலாம் நான் அப் டு டேட் நான் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஸோ இந்த பழைய சாதம் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி நைட்டு ஊற வைச்ச சாதத்தை நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நாள் அளவு நல்லா ஊற வச்சுருங்க திறக்கவே திறக்காதீங்க ஒரு நாலாவது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஏர்டைட் கண்டெய்னரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஃபில்டரில் வந்து அந்த தண்ணியை வடிகட்டிவிடுங்க வடிகட்டிவிட்டு அந்த தண்ணி கூட ஒன் பாத் ஒன் ஆர் டூ பார்ட்ஸ் ஆஃப் வாட்டரை வந்து கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஸ்டிக்கியான நேச்சர் கொல கொழப்பு தன்மையோடு இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இது மாதிரி ப்ரெஷர் ஸ்ப்ரேயரில் வந்து நீங்கள் ஊற்றிக்கோங்க தேவையான அளவு எவ்வளோ வேணுமோ ஊற்றிட்டு ஸ்ப்ரே பண்ணணும் நம்ம செடி மேலே எல்லாத்துக்கும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு ஏ அட்டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கோ அது மேலே லைட்டாக நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொஞ்சம் ஃபோர்ஸ்டாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக இது என்ன ஆகும்னா இது வந்து நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் அதில் இருக்க அந்த ஏ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கீழே விழுந்துடும் சிலதெல்லாமே வந்து நீங்கள் அடித்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் அந்த செடி மேலே பூ மேலே காய் மேலெலாம் வந்து ஒட்டிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் தரையில் வந்து கொட்டிகிட்ருக்கோம் ஸோ உங்கள் பிளான்ட் வந்து திருப்பியும் வந்து நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு நல்ல ஃப்ரெஷ் அண்ட் ஆர்கானிக்காக வந்து இருக்கும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் என்னோடய அவரக்காய் செடியில் வந்து ஏஃபிட்ஸ் அட்டாக் வந்து ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் இந்த குளிர் சீசனில் வந்து இந்த ஏஃபிட்ஸ் அட்டாக் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அவரக்காய் செடியில் முக்கியமாக கொடியா வரியாக இருந்தாலும் சரி செடியா வரியாக இருந்தாலும் சரி பீன்ஸாக இருந்தாலும் சரி ஸோ இந்த குளிர் சீசனில் வந்து அவரக்கா வள அவரக்காய் வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அண்ட் அதுலேருந்து நல்ல ஒரு அறுவடை எடுக்கிறது கஷ்டம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு ஒரு காயிலேயும் எவ்வளோ ஏஃபிட்ஸ் பாருங்கள் இ முக்கிய அளவு வந்து செடியை வந்து நாசம் பண்ணிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் எனக்கு இந்த ஐடியா வந்து ஒரு இயற்கை விவசாயி நண்பர் வந்து எனக்கு இந்த ஐடியாவை சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் நானும் வந்து இதை ரொம்ப ஆர்வமாக வந்து ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழித்து நீங்கள் பாருங்கள் தரையில் சின்ன சின்ன கருப்பு துகளாக இருக்கா இதெல்லாமே அந்த ஏஃபிட்ஸ் தான் செடி மேலே ஒட்டிகிட்டு இருந்தது பூ மேலாம் ஒட்டிகிட்டு இருந்தது டோட்டலாக வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது வந்து இன்றைக்கி நீங்கள் ஒரு நாள் அடிச்சுட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணுலேருந்து நாலு நாள் பண்ணிங்கன்னா உங்கள் செடி வந்து ஃபுல்லாகவே கிளியர் ஆகிடும் பூச்சி தாக்குதல்லேருந்து இருந்து அதே மாதிரி ஏஃபிட்ஸ் மட்டும் இல்லை அஸ்வினி பூச்சி அதுக்கப்புறம் வந்து சம்டைம்ஸ் கம்பளி பூச்சி இது மாதிரியான தண்டு தொலைப்பான் இது மாதிரியான பூச்சிகள் எல்லாமே வந்து இது நீங்கள் அடிக்கிறதுனால இந்த ஆர்கானிக் முறையில் நீங்கள் தயாரித்த இந்த சொல்யூஷன் அடிக்கிறதுனால உங்கள் செடிக்கு வந்து பூச்சி தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாகும் அண்ட் அதே மாதிரி உங்கள் செடி பூச்சி தாக்குதலில் வந்து ஏற்பட்டு இருந்தாலும் வந்து உங்கள் செடி வந்து அதில் வந்து சரியாயிடும் ஸோ நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ஏஃபிட்ஸ் பாருங்கள் எவ்வளோ பஞ்ச் பஞ்சாக முச்சிட்ருக்கு பாருங்கள் எங்கே பூ இருக்குது எங்கே காய் இருக்குது எங்கே ஸ்டெம் இருக்குன்னே தெரில தண்டு எங்கே இருக்குன்னே தெரியல ஸோ அந்தளவு முச்சிட்ருக்கு ஸோ இதுக்கு நீங்கள் வந்து நான் அடிக்கும்போது நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ வந்து கீழே விழுந்துடும் அதுக்கப்புறம் அது வந்து திருப்பியும் வந்து செடிக்கு வராது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா உங்கள் செடியில் வந்து இந்த ஏஃபிட்ஸ் அட்டாக் வந்ததுக்கான அறிகுறியே இல்லாமல் போயிடும் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஏஃபிட்ஸ் வந்து எப்படி செடியில் ட்ராவல் பண்ணுது ஒன்றுனா அண்டு நீங்கள் இதை வந்து இந்த சொல்யூஷனை வந்து எய்தர் ஏர்லி மார்னிங் ஆர் லேட் ஈவினிங் அடிங்க ஸோ ரொம்ப நல்லது ரொம்ப டார்க் ஆனதுக்கப்புறம் அடிக்க வேண்டாம் ஸோ ஈவினிங் டைம் ஒரு நாலரை அஞ்சு மணி அது மாதிரி டைமுக்கு யூஸ் பண்ணுங்கள் மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டி அது மாதிரி டைமுக்கு யூஸ் பண்ணுறது ஐடல் ஸோ எவ்வளோ இருக்கு பாருங்கள் உங்களுக்கே தெரியுது எந்த அளவு வந்து இது பாதிச்சிருக்கு செடியை ஸோ நீங்கள் பாருங்கள் நான் நம்ம இந்த தயாரிச்சிருக்க நம்ம இந்த ஆர்கானிக்கு பழைய சாதம் ஊற வச்ச தண்ணியை வந்து சரி பங்களவு அளவு தண்ணி கூட வந்து கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் மிக்ஸ் பண்ணி அடிக்கும் போது பாருங்கள் ஏஃபீச் எல்லாமே எவ்வளோ வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கிளியர் ஆகுதுன்னு பாருங்கள் பாருங்கள் அடித்து முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே வந்து கொட்டிருச்சு அண்டு திருப்பியும் வந்து செடிக்கு வந்து எதுவும் ஏறலை செடி வந்து நல்ல புத்துணர்ச்சியோடு நல்ல அந்த திடத்தோடு வந்து செடி வந்து தெரியுது அண்ட் இருக்குது ஸோ இதை வந்து நீங்கள் வந்து எல்லாருமே வீட்டில் பண்ணலாம் ஸோ முக்கியமாக காய்கறி செடிகள் நீங்கள் மாடி தோட்டத்தில் வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து கெமிக்கல் ஃபர்டிலைசரோ இல்லை கெமிக்கல் பெஸ்டிசைடோ யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம ஆர்கானிக் முறையில் வீட்டில் நம்ம வளர்க்குறதுனால அதை வந்து நம்ம ஆர்கானிக் முறையிலேயே வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து விதைக்கணும் அண்டு ஹார்வஸ்ட்டும் பண்ணணும் நம்மளுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தும் கிடைக்கணும் ஸோ நம்ம மண்ணோட வளத்தையும் வந்து நல்ல தினமாகவும் நல்ல உறுதியாடவும் வச்சுருக்கணும் ஸோ செடி பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அந்த பழைய சாதம் இருந்ததில் ஃபில்ட்ரு பண்ண மிச்சம் ஸோ அது வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி எதனா செடி எதனா இருந்ததுன்னா மண்ணை வந்து ஒரு அரை அடி அரை அடி இல்லைன்னா ஒரு மேல் பாகம் மட்டும் கொஞ்சம் தூண்டிட்டு அந்த செடியை சுற்றி போட்டு மண்ணை கவர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து செடிக்கு வந்து நல்ல ஒரு உரமாக மாறும் ஸோ என் வீட்டில் இருக்க மாதுளை செடிக்கு தான் நான் வந்து இதை வந்து போட்டிருக்கேன் ஸோ செடி வந்து அதை வந்து நல்லா உள்வாங்கிட்டு செடி நல்லா வளரும் நிறைய கிளைகள் விட்டு வளரும் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வளரும் ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நம்ம வந்து தோட்டத்தில் இருக்க அஸ்வினி பூச்சியை வந்து எப்படி விரட்டணும் ஆர்கானிக் முறையில்ன்ற வீடியோ வந்து நான் ஏ டு இசட் வரையும் உங்களுக்கு நான் டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காமிச்சிட்டேன் நீங்களும் இதை வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் அண்ட் உங்கள் தோட்டத்துக்கும் யூஸ் பண்ணுங்கள் அண்ட் நீங்களும் வந்து நல்ல ஒரு ஹார்வஸ்டை எப்பயுமே வந்து நீங்களும் எடுக்கணும்